திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலா ரத்னா மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்கள், நிறங்கள், எண்கள், தெய்வீக வழிபாடு, ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய அற்புதமான பிராயச்சித்த முறைகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 15/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஆடி மாதம் 30ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். காலை 9:14 வரை. பின்பு அவிட்டம். இன்றைய திதி பௌர்ணமி. மாலை 6:16 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பௌர்ணமி ஆவணி அவிட்டம், யஜுர் உபகர்மா, ரிக்வேத உபகர்மா. காலையிலிருந்து மத்தியானத்துக்குள்ளே யஜ்ஞோபவிதம், அதாவது பூணல் தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்று. சுதந்திர தினம். சுதந்திர தினத்தில் எல்லோரும் காலை கொடியேற்றி இந்த தேசத்துக்காக, தேச நலனுக்காக பிரார்த்தனை செய்து இந்த தேசத்தில் எல்லாவித மக்களும் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். பூமியை வந்து தாய்க்கு சமமாக சொல்கிறோம், அதான் பூமி மாத்தான்னு சொல்லுவாள். இன்று இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த அற்புதமான தினம். இது சுதந்திர தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய தினத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, எந்த காரியத்தையும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பய உணர்வுகள் அப்படின்னு இருக்கும். இந்த பயந்தவனுக்கு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பயந்துன்னு இருக்கும் பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் பாதி அல்லது முக்காவாசி பண்ணுவேல் திருப்பிலையும் அதில் ஏதேனும் பிரச்சனை வந்துடுமாங்கிற யோசனைகள் இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் முதல்ல அந்த பயத்தை விட்டுணும். தெய்வத்துடைய பாதத்தில் அந்த காரியத்தை போட்டுவிட்டோன்னா நிச்சயம் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு செய்காரியங்கள் வெற்றி அடையும். கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள் செய்வேல் சில காரியங்களை யோசித்து யோசித்து செய்யக்கூடிய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நிகழக்கூடிய அற்புதமான தினம். மேஷ ராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 4 ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நேர்கள், ரொம்ப நிறையா காரியங்கள் நம்ம எடுத்து போட்டுவிட்டோம், ஐயோ இவ்வளோ வேலையா, இவ்வளோ வேலையா, இவ்வளோ வேலையா அப்படிங்கிற வேலைகள் பற்றிய சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அதிகரிக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா ரொம்ப வேகமாக செயல்படுவேன், சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இந்த வேகத்தில் கொஞ்சம் குறைச்சல்கள் இருக்கும். நண்பர்களுக்கு வேண்டி பல காரியங்களை விட்டு கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பரவாயில்ல, நீ பார்த்துக்கோ, நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி ரொம்ப நன்னாக இருந்தேன், இப்போது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துட்டுருக்கேன், திருப்பியும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்கிற உங்களுக்குள்ள சமாதானங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி, கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே, கிருஷ்ணன் நாமத்தை சொல்கிறது. கிருஷ்ண பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி அன்பர்களே, சில பல காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா
அப்பா எனக்கு பிரச்சனை முடிஞ்சது, இந்த ரெண்டரை நாள் யார்ட்டையும் பேசாத இருந்தது அதுவே பெரிய விஷயம். சில நேரங்களில் யோசிச்சு 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 பேசக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபார நுணுக்கங்கள்லாம் நிறையா தெரிஞ்சிருப்பேன், இல்லை நான் வியாபாரங்களில் முதலீடு பண்ணுறதை பற்றி சிந்திப்பேன். கூட்டுத்தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட சில பொறுப்புகளை விடுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் வாங்குறது, புதிய கல்வி. நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கேன், இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அதற்குண்டான முயற்சிகள் பண்ணக்கூடிய அற்புதமான தினம் திருமண காரியங்கள் கைகூடும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்கள் பக்திமயமான தினம். இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் இந்தளவுக்கு அது இருக்க முடியுது. நிறைய சிரமங்கள் அனுபவிச்சாச்சு. சிரமத்தை பார்த்து பார்த்து சிரமங்கள் எனக்கு பெருசாகவே தெரியல. தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போச்சுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றமும் நிறைய சிந்தனை செய்யும். எதிர்காலத்தை பற்றி நிகழ்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். நீ என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு கவலையே பட வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். முயற்சி செய்தால் போது நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் அறுகூடியவரும் வரா கடன்கள் வந்து தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன். மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு, அற்புதமான வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி என்பவர்களே, நிறைய வேலை செஞ்சு செஞ்சு பார்த்துட்டேன்னா இன்றைய தினத்தில் சரி அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும். ஒரு சில நேரங்களில் எனக்கு யாராவது உதவி செய்வாங்கிற நம்பிக்கைகள் இருக்கும். இருப்பினும் அந்த நம்பிக்கை கொஞ்சம் தளர்த்தி வைத்து கொள்வது நல்லது. ஏன்னா கஷ்டம்னு வரும்பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யாரும் உதவ மாட்டான்னு சொல்லுவான். அந்த மாதிரி சிம்மராசி என்பவர்கள் நிறையா எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணி அதுக்குண்டான தேவைகளை இப்போவே சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான சிந்தனை வளம் ஜாஸ்தியாக இருக்கும். கவிஞராக இருந்துருக்கோ, புலவராக இருந்துருக்கவங்க, தமிழ் ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, ஆசிரியர் பண்ணி புரிஞ்சுட்டுருக்கிறவங்க, அதுமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலன்கள் அதிகம், வரவுகளும் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். வண்டிராசி நேர்கள் சுகமான தினம், எடுத்த காரியங்கள் வெற்றிகாமையாம். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெண்கள் திருமண சம்பந்தமாக பேசும்போது திருமணம் வேண்டாம், அதாவது ஆரம்பத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வேண்டான்னு சொல்கிற விஷயத்தை தவிர்த்துக்கணும். பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து யோசிக்கலாம், நான் செட்டில் ஆகட்டும், நான் படிக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். இருப்பினும் அந்த யோகம், திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். அந்த யோகத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி தேடினாலும் கிடைக்காதனால முடிஞ்ச வரைக்கும் சரி சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணலாம். நிச்சயம் நல்ல பலன்களை தரும். வரவுகள் கூடி வரக்கூடிய தினமாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமான நல்லதோர் செய்திகள் இன்றைக்கி மாலை வேளைகளில் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் சில யதார்த்த கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி கடைசியில் பேர் கிடைக்க மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் பேரை கெடுத்து விட்டுறாள், வேலையாட்கள் சரியில்லையே, அவங்க சரியில்லையே, இவங்க சரியில்லைங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். ஒரு பக்கம் நீங்கள் அப்படி நினச்சாலும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டேன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய முயற்சியிலேயே முன்னேறி இருக்கு. அப்போ ஏன் இப்போ மட்டும் மற்றவங்களை எதிர்பார்க்குறீங்க? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதே முன்னேற்ற அதே எண்ணத்தை திருப்பி வலுவூட்டினா நிச்சயம் வெற்றி பெறும். கேன்டீன், ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவுகள், புதுசாக ஹோட்டல் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எஸ்டேட் சம்மந்தமாக சில ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி வச்சுட்டுருக்கிறவாளுக்கு பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சமயம் சில விஷயங்கள்லாம் பூர்ணமான நம்பிக்கை நண்பர் பேர்லேயும் குடும்பத்தார் பேர்லேயும் இருந்துருக்கும். ஒரு சமயம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். பொருட்களில் கவனம் என்பது தேவை. ஒரு சில பொருட்களை உதாசீனமாக வைக்கிறத
அறவே தவிர்த்து அப்புறம் காணாமல் போயிடுது அப்படின்னா இல்லை இல்லையேன்னு வருத்தங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்கள் கவலை இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் உங்களை பற்றிய முந்தைய வாழ்க்கை சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் கவலைகள்லாம் உங்களை விட்டு ஓடிடும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்கள். வெற்றிராசி நேர்களே, வெற்றி உண்டு, எல்லா காரியங்கள்லேயும் அமோகமான பலன்கள் தரும். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ, மற்றவாளுக்கு அது சில கிரகங்களில் பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கும். மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொடுப்பீங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய சில நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சில ஐடியாஸை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில நேரங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ரொம்ப முக்கியமானவா, வீட்டில் தெரிஞ்சவா, வீட்டில் இருக்கிறவாட்ட கோவிச்சுக்கலாம், ஆனால் தெரியாத வாட்டை கோவிச்சுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமான டீச்சிங் லைனில் இருந்துருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள் யாருக்கேனும் கடன் கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. கொடுத்தா திருப்பி கொடுப்பாளா, இல்லை எதுக்கு கொடுக்கணும், நமக்கே தேவை இருக்கேங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமன் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விருச்சிகராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. தனுராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சிறு சிறு விஷயங்களில் சில நேரங்கள் திருப்பி தனுராசி நேர்களே, நன்மை தேயக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா கோபித்துக்கொள்வது. சில நேரங்கள் எனக்கு மூடு சரியில்லை, எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் காலை வேலைகளில் இருக்கும். 10 மணிக்கு மேலே எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப வேக வேகமாக செய்து முடிப்பேன். எல்லா காரியங்கள்லேயும் ஜெயம் உண்டு. யதார்த்த விஷயங்களில் யதார்த்த விஷயங்களில் ரொம்ப கச்சிதமாக முடிச்சிருவேன். யாரும் பண்ண முடியாத வேலையை நீங்கள் செய்து அந்த காரியத்தை சாதித்து காண்பிருப்பீங்க. சில நேரங்கள் புதிய கான்ட்ராக்டெல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்குறோம். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியான குழந்தை வரங்கள் உண்டு. தனுராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் இடம் வீடு பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஸ்ரீராம நாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களே, நிறைய சாதனை படைக்கக்கூடிய நல்ல நாள். முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. கால வேலைகளில் சில திருப்பியும் மகர ராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நான் நிறைய காலத்தில் நல்லா சாதனை படைக்கக்கூடிய தினமாக இருக்கும். வெற்றி உண்டு. நீங்கள் முயற்சி செய்த விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். ரொம்ப உடல் உபாதை இருக்கிறவாக்கு உடல் ஆரோக்கியங்கள் பெருகும். நிறைய சொந்த பந்தங்களை சந்திப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சந்திப்பேன். இன்றைக்கி நிறைய முடிவுகள் எடுப்பேன். யார் நமக்கு தேவை, யார் தேவையில்லை, யார் நல்லவா, யார் கெட்டவா, வாளுக்கெல்லாம் நம்ம பரிந்துரை பண்ணி நம்ம பேசினது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டு பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். புதிய வாகனங்கள் வாங்கிறது, பழைய பொருட்களை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்குண்டான வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலைகள் மனசில் இருந்துருக்கும். அது மாதிரி வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு வயசாகிடுத்து யார் கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேர்கள், லாபங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியாகவும் கச்சிதமாகவும் அமையும். இந்த தினத்தில் சில முயற்சிகள் எடுப்பேன். அந்த முயற்சிகள்லாம் மற்றவாட்ட சொல்ல மாட்டேன், மனசுலேயே வச்சுருக்கு. காரியம் நடக்கட்டும், அப்புறம் சொல்லிப்போம். முதல்ல எல்லாத்தையும் சொல்லி 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 தான் இன்றைக்கி திருஷ்டியான மாதிரி எல்லாம் தடங்காயிருக்கு. இனிமேல் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மனசுலேயே இருந்துருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு இன்றைய தினத்தில். சில விஷயங்கள்லாம் பேசும்பொழுது பேசலாமா வேண்டாமா, இதனால் நமக்கு நல்லதா கெட்டதாங்கிற யோசனைகள் நிறையா இருந்துட்டுருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நண்பர்கள் கூட சேர்ந்து அவாட்ட சில விஷயத்தை பகிர்ந்து கொண்டு
அதிலிருந்து வரக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு மனசில் நினச்சிட்ருக்கக்கூடிய விஷயத்தோடு சேர்ந்து பண்ணும்பொழுது நல்ல பலன்கள் இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம்பூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. யதார்த்த விஷயங்களை சில நேரம் சிந்திப்பேன். கடன் சம்பந்தமான விஷயம், நீ என்ன பண்ண போகிறோம், எதிர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் இருந்துருக்கு. புதிய பிஸ்னஸ் பற்றிய மனசில் சிந்தனைகள் வெற்றியை தரும். முதலீடுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பில் நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். நீங்கள் பிரயாணம் பண்ணால் அதில் வெற்றியும் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான பிரயாணத்தை பற்றி சிந்திப்பில் சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வேறு வேலையை மாற்றி போகணும், இடம் விட்டு இடம் மாறணும், இந்த உள்ளூரில் இருக்கப்படாது, வெளியூர் போய் நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதான். அந்த முயற்சிகள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ராசி பலன் நம்ம பார்த்தோம், நட்சத்திரத்துக்குண்டான பலன்களும் எண்களும் தெய்வீக வழிபாடும் பற்றி பண்ண பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேருக்கு இந்த சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டமம் வந்து எந்த கிழமைகளில் வந்தால் எந்தெந்த விஷயத்தை பாதிக்கும், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை சார், இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நிறையா பேருக்கு இதை நான் சொல்லி இதை நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்கனா எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் சார்னு சொன்னால் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சந்திராஷ்டமம் எந்த கிழமைகளில் உங்கள் ராசிக்கு வந்ததுன்னா, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்ததுன்னா எந்த விஷயத்தில் அது பாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சந்திராஷ்டமம், சந்திரன் வந்து நம்ம ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல வரும்பொழுது அதுக்கு வந்து சந்திர அஷ்டமமாகுதுன்னு சொல்லுவாள். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்குது. அந்த சந்திரன் இருக்கும்பொழுது பார்த்துட்டுலாம் எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ண முடியும். சந்திரன் வந்து மனோகாரகர், இப்போ மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்காது, சில சில தடங்கல்கள் இருக்கும்னு சொல்லுவாள். அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்த கிழமைகள் நமக்கு வந்தது, சப்போஸ் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சந்திராஷ்டமம் உங்களுக்கு வந்திருக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஞாயிறு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பசங்களாக இருக்கும்போது தந்தை கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆகிறது, அதே சமயத்தில் அப்பாவுக்கு புள்ள கூட சில பிரச்சனைகள் ஆகிறது, உயர்ந்த அதிகாரிகள் கூட சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட சின்ன சின்ன மனசங்கடங்கள் இருக்கிறது, லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்ததுன்னா இருந்துட்டுருக்கும். அந்த கண் பார்வை சம்மந்தமான கோளாறு இருந்துட்டுருக்கோ, அப்பப்போ ஏதாவது மறந்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா இந்த பலன்கள் இருந்துட்டுருக்கும். திங்கக்கிழமை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் வந்ததுன்னா நிறைய காரியங்களை மறந்துடுவேன். யதார்த்தமாக பேசுகிறதுல நான் பேசக்கூடாது அவளை பற்றி, நான் எப்பயாவது தப்பு பண்ணியிருப்பா அதை பற்றி பேசிடுவேன். அந்த மாதிரி சட்டுன்னு ஏதேனும் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணத்தின் போது கற்று கவனம் என்பது தேவை. இந்த சந்திராஷ்டமம் திங்கக்கிழமை வந்ததுன்னா பிரயாண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அடிக்கடி நிறைய இந்த சளி பிடிச்சின்னு இருக்கிறவா, அதே மாதிரி உடம்பு நீர் உடம்பாக இருக்கிறவாளுக்கு இந்த திங்கக்கிழமை சந்திராஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சில உபாதைகள் நிறையா இருந்துருக்கும். திங்கக்கிழமை சந்திராஷ்டம் வரும்போது பேச்சு ரீதியான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. செவ்வாய்க்கிழமை நாளில் சந்திராஷ்டமம் வந்ததுன்னா என்ன இருக்கும், செவ்வாய்க்கிழமை நாளில் சந்திராஷ்டமம் வந்தது அப்படின்னா நிறையா விஷயங்களும் கோபம் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். சட்டுன்னு அவளை திட்டிடுறது, கோபப்படுறது, யதார்த்த சண்டைகள்லாம் நடக்கிறது பதில் இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டம் வந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டுருக்கும். பூமி சம்மந்தமான விஷயங்களில் தப்பாக முடிவெடுக்கிறது, அந்த சமயத்தில் போய் எதாவது வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக, அதை சாதாரண விலைக்கு இருக்கிறத டபுள் மடங்காக கொடுத்து வாங்குறது இல்லைன்னா அதில் இழுபறி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சந்திராஷ்டமங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அவள் நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமை வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நான் சொன்ன விஷயங்களில் கோபப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதன்கிழமை நாள் வந்துடுது, புதன்கிழமை நாளில் இந்த சந்திராஷ்டமம் விழுந்தது அப்படின்னா கல்வியில் சில குறைபாடுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா எழுத்து ரீதியாக இந்த செக் எழுதுறது, கையெழுத்து போகிறது, பிறருக்கு சிபாரிசு பண்ணுறது, அதே மாதிரி நகைச்சுவையாக பேசி மாட்டிக்கிறது, அதாவது மற்றவா இல்லைன்னு நினச்சிட்டு அவளை பற்றி நகைச்சுவையாக பேசி மாட்டிக்கிறது, அவளை பற்றி மூணாவது மனுஷாவை பற்றி பேசுகிறது, திருப்பி அவங்களுக்கே அது கேட்டு அதை பற்றி மாட்டிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டோன்னா புதன்கிழமை அன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும். வியாழக்கிழமை அன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துடுது அப்படின்னு சொன்னால், வியாழக்கிழமை அன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துன்னா ஒரு பிரயாணம் பண்ணும், ஒருத்தரை பார்க்க போவோம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போனால் அந்த காரியம் இல்லாமல் அது தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நம்ம மனசில் ஒன்று நினைக்கிறது வெளியில் ஒரு முடிவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது நம்ம ஒரு மேனேஜிங் தியரி வச்சு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதுதான் நடக்கும் அப்படின்னு,
அது இல்லாமல் வேறு ஏதாவது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இது வியாழக்கிழமை வந்தால், வெள்ளிக்கிழமை வந்துடுது அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம், வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டிரம் கணவன் மனைவிக்குள்ளே பொருளாதார பிரச்சனை, இந்த கடன் சம்பந்தமான விஷயத்தை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது, யாருக்கேனும் பணம் கொடுத்தோம்னா அவள் கேட்குறது, யார் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோமோ அவள் ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டிரமம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். சனிக்கிழமை சந்திராஷ்டிரமம் வந்தது அப்படின்னு சொன்னால் முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்க நல்லது. சின்ன சின்ன பிரயாணங்கள், சின்ன சின்ன காரியங்கள், வீட்டில் சில பொருட்கள்லாம் ரொம்ப வெயிட்டான பொருட்கள்லாம் எடுக்கிறது, இந்த வழுக்கு பாறை இந்த மாதிரி வழுக்கிற இடங்கள்லாம் போகிறது, நீர் இருக்கிற இடங்கள்லாம் போகிறதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முடிவு எடுக்கும்போது மற்றவாளுக்கு சிபாரிசு பண்ணுறத நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை யாரையாவது சத்தமாக பேச, யாராவது திட்டி பேசுறது, மற்றவங்களை பற்றி இங்கே பேசுகிறத அறவே தவிர்த்துக்கணும். சனிக்கிழமை சந்திராஷ்டமம் வந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை சந்திராஷ்டமம் வந்தால் எந்தெந்த விஷயத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் எந்த ஆன்மீக தகவலும் ரொம்ப பிரத்யேகமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது சந்திராஷ்டமம், இந்த சந்திராஷ்டம நட்சத்திரத்துக்கோ ராசிக்கோ இந்த கிழமைகளில் வரும்பொழுது இந்த உபாதைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லி, இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ வேல்வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு அரஹரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.